இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் தனுசு ராசியினருக்கான நாளைய படுத்து எப்படி இருக்க போகுது, அதாவது 8/5/2022 நாளைய தினமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் வேதங்களில் கண்ணாக விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலமாக நாம் நம்முடைய நாளைய பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மால் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு நமக்கு தேவை நாளைய தினத்தினுடைய சுப அசுப பலனை நாம் இன்றைக்கே தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் 1000 பிரச்சனைகளை ஈஸியாக கையாளவும் முடியும். அதற்கு நாளைய தினத்தினுடைய சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் திட்டமிட பொதுவான நாளைய ராசி பலன்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாளைய தினம் அப்படிங்கிறது நமக்கு இனிமையான நாளாகவும் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையுங்க. இன்னைக்கான பதிவில் தனுசு ராசியினருக்கான நாளைய பொழுது 8/5/2022 சனிக்கிழமை நாளைய நாள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் தனுசு ராசியினருக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போயிடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு நாளாகவே இருக்குங்க. நீங்க நாளைக்கு உங்களுடைய பொறுமையை இழக்கவும் நேரிடலாம். பணிகள் மிக அதிகமாகவே இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. குடும்ப பிரச்சனை காரணமாக நீங்கள் மனைவியிடம் கோபத்தையும் வெளிப்படுத்துவீங்க. வீட்டில் செலவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு செலவு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. தாயினுடைய உடல்நிலையில் கோளாறுகளும் வந்து நீங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. உங்களுக்கு மிகவும் கடின உழைப்பின் மூலமா உங்களுடைய திறமை வெளிப்படும். இருந்தாலும் அதற்குரிய பாராட்டை உங்களால் பெற முடியாது. உங்களுடைய வெளிப்படையான பேச்சு அப்படிங்கிறது மனைவியை மகிழ்விக்கும். என்றாலும் சில பல பிரச்சனைகளை அது கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நாளைய தினத்தில் சிறப்பாக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசியினருக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது ரொம்பவும் மந்தமாக இருப்பது போலவே நீங்கள் உணர்வீங்க. உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் கடின உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடம் மாநாட்டு பேசி இதனால் குடும்பத்தில் பெரும் சண்டை சச்சரவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் நீங்கள் கராராக இருக்க வேண்டும். பண இழப்புகள் நடக்கவும் நேரிடலாம். உங்களுக்கு கண்ணெரிச்சல் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. நாளைக்கு நீங்கள் அதிக பொறுப்புகள் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் அப்படிங்கிறது அதிக அளவிலேயே இருக்குங்க. பணியின் காரணமாக நீங்கள் பயணம் செல்லவும் நேரிடலாம். அந்த பயணத்தால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிக அளவிலேயே ஏற்படும். அதிக பணி சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அசதியை தரக்கூடியதாகவே இருக்குங்க. குடும்ப பிரச்சனையில் மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுவதன் காரணமாக பண செலவுகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். பணி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பிரச்சனைகள் எழும்பவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. வாழ்க்கை துணையிடம் பேசும் பொழுது நீங்கள் கவனமாக பேசுங்க. பண விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கணும், முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைய நாளை தவிர்த்துடுங்க. பண விஷயத்தில் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பணி விஷயமாக இருந்தாலும் சரி, சுய தொழில் தொடங்குவதற்கான முடிவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைய
இதனால் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா பல பிரச்சனைகளில் சிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியினருக்கு பல்வலி, செரிமான வலி, கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. நாளைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஏற்ற தாழ்வுடன் இருக்கக்கூடுங்க. இதனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், மன சோர்வு அப்படிங்கிறது அதிக அளவிலேயே உண்டாகும். தனுசு ராசியினருக்கு நாளைக்கு பணவரவு உங்களுக்கு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வழியில் சுப செலவுகளும் ஏற்படலாம். பழைய நண்பர்களை சந்திக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தாமதத்துக்கு பிறகே உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்ட அரும்பாடுபட வேண்டியதாகவே இருக்கும். புதிய பொருட்கள் வாங்குறதுலையும் நீங்கள் ஆர்வம் அதிகமாகவே காட்டுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவாங்க. திருமண முயற்சிகளில் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. வராத பழைய கடன்கள் அப்படிங்கிறது தாமதமாகவே உங்களுடைய கைக்கு வந்து சேரும். குடும்பத்தினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நாளைக்கு அது பிரச்சனையாகவே வெடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளினுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு நாளாக நாளைய நாள் இருக்கக்கூடும். உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறது தாமதத்தோடு கிடைக்கப்பெறுவீங்க. வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு நண்பர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு செயல்லையும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டால் உங்களுக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது வெற்றிகரமான நாளாக அமைய வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசியினருக்கு நாளைய நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட குறைவு காரணமாக கடைசி நிமிடத்தில் சிறந்த வாய்ப்புகளையும் நீங்கள் இழப்பீங்க. இது உங்களுக்கு பெரும் கவலையை அளிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறத நாளைய நாளில் தவிர்த்து விடணும். நாளைக்கு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சிரமமான, கடினமான நாளாகவே இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால எதிலுமே நீங்கள் கவனமுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது அப்படிங்கிறது மிகவும் அவசியம். முடிந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விலகி இருப்பதும் குடும்ப பிரச்சனைகளில் சற்று நிதானத்துடன் கையாளுவதும் உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். நாளைய பொழுதில் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு வாக்கையும் கொடுக்க வேண்டாம். யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. மாணவர்கள் மிகவும் மந்தமாக நாளைக்கு இருப்பாங்க. படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அதிக கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திலையும் பெற்றோர்கள் வழி ஆரோக்கியத்திலையும், அதாவது தாய் தந்தை மீதான ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது மிகவும் உகந்தது. உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது பல உபாதைகள், சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். நாளைய பொழுது அப்படிங்கிறது சிரமத்திற்கு ஆளான, குழப்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்க தியானம் செய்வது அப்படிங்கிறது மிக உகந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமின்றி நாளைய பொழுது அப்படிங்கிறது சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்திலேயே நாளைக்கான திட்டமிடலை நீங்க செய்தீங்க அப்படின்னா நாளைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையவும் வாய்ப்பு இருக்கு. அதற்கு நீங்க நாளைய பொழுதுல எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற திட்டமிடலை முறையான வழிகளில் நீங்க பின்பற்றினால் மட்டுமே உங்களால் நாளைய பொழுது வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைக்கவும் முடியுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய பொழுது அப்படிங்கிறது மிகவும் கடினத்திற்குரிய, கவலைக்கு உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எதிலும் சற்று நிதானமாகவும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை, குடும்பத்தாரினுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் சற்று அக்கறை செலுத்துவது அப்படிங்கிறது மிக மிக சிறந்த ஒன்றுங்க. தனுசு ராசியினருக்கு நாளை தினம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கவலையும் மன அழுத்தமும் உங்களுடைய உடல்நலனை கெடுக்கும். மனம் தெளிவாக
உள்ளவர்களாக இருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் நீங்க தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். நீண்ட கால சிந்தனையுடன் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை காண நீங்க ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீங்க. இந்த ராசிக்காரர்கள், அதாவது தனுசு ராசிக்காரர்கள், தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஆளுமையை மதிப்பீடு செய்யுங்க. நேர்களை, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.